மீண்டும் மஞ்சப்பை திட்டம் மூலம் பிளாஸ்டிக் பயன்பாடு 20% குறைந்துள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சுற்றுச்சூழல் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அவர், கார்பன் உமிழ்வு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும் வகையில் இந்த ஆண்டு 10 கோடி மரக்கன்றுகள் நடப்படும் என்று தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் மாதந்தோறும் ஒரு வாரம் நெகிழி கழிவுகள் சேகரிப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் மெய்யநாதன் கூறினார். மொத்தமாக பார்த்தால் பல்லுயிரினங்கள், பறவைகள், கடல்வாழ் உயிரினங்கள், மனிதர்கள் இப்படி அத்தனையும் பாதிக்கக்கூடிய பிளாஸ்டிக் நாம் ஒதுங்கியிருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அந்த அடிப்படையில் தான் நமது மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் மஞ்சப்பை என்கிற மகத்தான திட்டத்தை தந்தார். அந்த திட்டம் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு 20% பிளாஸ்டிக் பயன்பாடு குறைந்திருக்கிறார் என்றால் அதற்கு வித்திட்டவர் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். கிட்டத்தட்ட 177,000 விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், 175 இடங்களில் தானியங்கி மஞ்சப்பை இயந்திரங்கள், கிட்டத்தட்ட 500,000 மஞ்சப்பைகளை இன்றைக்கு வழங்கியிருக்கிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.